உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. கடந்த வகுப்பில் ஃபைல் மற்றும் எடிட் மெனுவை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். இன்றைய வகுப்பில் வியூ மற்றும் இன்செர்ட் மெனுவின் சில பகுதிகளை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய வகுப்பை தொடங்குவதற்கு முன்பாக நாம் முந்தைய வகுப்பில் கற்றவற்றை ரிவைஸ் செய்வோம். ஒரு நியூஸ்லைட்டை எப்படி கொண்டு வருவது என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு நியூஸ்லைட்டை கொண்டு வருவதற்கு ஸ்லைட் பேனின் மேல் ரைட் கிளிக் செய்து பின்னர் அங்குள்ள நியூஸ்லைட் ஆப்ஷனில் கிளிக் பண்ண வேண்டும். ஒரு நியூஸ்லைட் தோன்றும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆல் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஃபைண்ட் ஆல் உங்கள் பேராகிராஃபில் உள்ள ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ரீப்ளேஸ் ஆல் அதனை நீங்கள் விரும்பும் வார்த்தையால் ரீப்ளேஸ் பண்ண உங்களால் முடியும். டூப்ளிகேட் ஆல் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? டூப்ளிகேட் ஆல் ஒரு சிங்கிள் இமேஜின் பல காப்பீஸை அப்படியே ஒரிஜினலை போலவே உருவாக்குவதற்கு உங்களால் முடியும். டெலிட் ஸ்லைட் ஆல் என்ன நிகழ்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? டெலிட் ஸ்லைட் ஆல் உங்கள் ஸ்லைடுகளில் எதனையும் உங்களால் டெலிட் செய்ய முடியும். இப்போது உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியால் இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு இம்ப்ரெஸ் ஃபைலை ஷார்ட்கட் கமாண்ட் மூலம் எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பட்டனையும் அதோடும் கூட ஆர் பட்டனையும் ஒரே நேரத்தில் பிரஸ் பண்ணினால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அவை ரன் பாக்ஸ் ஆகும். அதில் SIMPRESS என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எம்டி பிரசன்டேஷன் என்பது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கிரியேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய இம்ப்ரெஸ் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். வாருங்கள் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். உங்கள் இம்ப்ரெஸ் ஃபைலை உங்களால் ஓபன் பண்ண முடிகிறதா? முடியவில்லை என்றால் மறுபடியும் வீடியோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இன்றைய வகுப்பில் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை பார்ப்போம். இன்றைய வகுப்பில் நார்மல், அவுட்லைன், ஸ்லைட் சார்ட்டர், ஸ்லைட் ஷோ, ஹேண்ட் அவுட் பேஜ், நோட் பேஜ், சைட் பார், ஸ்லைட் பேன், டூல் பார், கிரிட், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் போன்ற
வியூ மெனுவின் ஆப்ஷன்ஸையும் ஜூம் என்பது பற்றியும் இன்றைய வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஸ்லைட் பேஜ் நம்பர்ஸ், ஃபீல்ட்ஸ் மற்றும் ஹைப்பர்லிங்க் போன்ற இன்செர்ட் மெனுவின் ஆப்ஷன்ஸையும் கூட நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பிறகு ஃபாண்ட்வொர்க் கேலரியை பற்றியும் கூட நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். முதன் முதலில் நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலில் 4 பிளாங்க் ஸ்லைட்ஸை புகுத்துங்கள். நாம் இப்போது ஃபாண்ட்வொர்க் கேலரியை பற்றி கற்றுக்கொள்வோம். ஃபாண்ட்வொர்க் கேலரி என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? ஃபாண்ட்வொர்க் கேலரி என்பது ஒரு ஃபாண்ட் டிசைன் ஆகும். அதனை பயன்படுத்தி உங்கள் ரைட் அண்ட் டெஸ்டை அதன் ஸ்டைலுக்கு உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு காட்டப்படும் படத்தை பார்த்து இந்த ஃபாண்ட் டிசைனை நீங்கள் எப்படி உருவாக்குவீர்கள் என்று கூற முடியுமா? இந்த ஃபாண்ட்வொர்க் கேலரியின் உதவியால் இந்த டிசைனை உருவாக்க முடியும். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் இப்போது நாம் வீடியோவை பார்த்து ஃபாண்ட்வொர்க் கேலரியை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்ட்வொர்க் கேலரி என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை டிராவிங் டூல்பாரில் உள்ள ஃபாண்ட்வொர்க் கேலரி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பல்வேறு வகையான ஃபார்மேட்ஸ்கள் இருக்கும். நாம் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃபாண்ட்வொர்க் ஆனது நமது இம்ப்ரஸ் ஷீட்டில் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப கம்ப்யூட்டர் ஷிக்ஷா என்றும் கூட டைப் செய்யலாம். டைப் செய்த பிறகு நமது பாயிண்டரை லைன் ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ப லைனின் ஸ்டைலை செலக்ட் செய்யலாம். பிறகு லைன் வித் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்ப அதன் வித்தை இன்க்ரீஸ் செய்யலாம். பிறகு லைன் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் லைனின் கலரானது மாறிவிடும். மறுபடியும் அதன் பக்கத்தில் உள்ள ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு அதில் கலர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு அதன் பக்கத்தில் உள்ள ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். அதில் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்யவும். பிறகு மறுபடியும் ஏரியா ஸ்டைல் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கிரிடியன்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு அதன் பக்கத்தில் உள்ள ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பல்வேறான கலர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்யவும். மறுபடியும் அதே ஆப்ஷனுக்கு சென்று பிறகு பிட் மேப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து அதன் பக்கத்தில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்யவும். பிறகு இதனை ஃபாண்ட்வொர்க் டூலில் உள்ள ஃபாண்ட்வொர்க் ஷேப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் தெரியும். அதிலும் நம் தேவைக்கு ஏற்ப
ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு அதன் கலரையும் மாற்றிக்கொள்ளலாம். பிறகு அதன் லைன் வித்தையும் மாற்றிக்கொள்ளலாம். பிறகு மறுபடியும் வேறொரு கலரையும் நாம் மாற்றிக்கொள்ளலாம். பிறகு ஏரியா ஸ்டைல் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு லைன் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்யவும். பிறகு நம் பிக்சரில் இரண்டு முறை கிளிக் செய்தால் நமக்கு பிக்சரானது செலக்ட் ஆகியிருக்கும். நம் மவுஸின் வலது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே மேலிருந்து கீபோர்டு நோக்கி நகர்த்தினால் நமது பிக்சரானது பெரியதாக தெரியும். இப்போது நீங்கள் அனைவரும் ஃபாண்ட்வொர்க் கேலரியை பயன்படுத்தி உங்கள் பள்ளியின் பெயரை நெக்ஸ்ட் ஸ்லைடில் எழுதுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபாண்ட்வொர்க் கேலரியை பயன்படுத்தி அதில் நம்முடைய பள்ளியின் பெயர்களை எவ்வாறு டைப் செய்வது என்பதையும் அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஸ்லைட் பேனில் நாம் ஒரு புதிய ஸ்லைட்டை உருவாக்கவும். பிறகு டிராவிங் டூல்பாரில் உள்ள ஃபாண்ட்வொர்க் கேலரி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பல்வேறு வகையான ஃபாண்ட்வொர்க் கேலரியானது நமக்கு தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஃபாண்ட்வொர்க் கேலரியை செலக்ட் செய்து பிறகு நாம் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது இம்ப்ரெஸ் ஸ்லைட்டில் தெரியும். இதில் நாம் ஃபாண்ட்வொர்க் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நம் கீபோர்டில் உள்ள டெலிட் பட்டனை பயன்படுத்தி ஃபாண்ட்வொர்க் என்ற வேர்டை டெலிட் செய்யவும். பிறகு அங்கு நாம் கம்ப்யூட்டர் ஷிக்ஷா என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு அதனை செலக்ட் செய்து நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீழ்நோக்கி நகர்த்தவும். நகர்த்தியனால் நமது ஃபாண்டின் சைஸ் ஆனது பெரியதாக தெரியும். பிறகு ஏரியா ஸ்டைல் ஃபில்லிங் என்ற டிராப்டவுன் ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். அதில் கிராண்டின்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஏரியா ஸ்டைல் ஃபில்லிங் என்ற டிராப்டவுன் ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப கலரை செலக்ட் செய்யவும். பிறகு லைன் வித் என்ற ஆப்ஷனில் நம் லைனின் வித்தை இன்க்ரீஸ் செய்துவிட்டு பிறகு லைன் ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் லைனின் ஸ்டைலை மாற்றிவிட்டு பிறகு மறுபடியும் லைனின் வித்தை இன்க்ரீஸ் செய்யவும். பிறகு நாம் கம்ப்யூட்டர் ஷிக்ஷா என்ற வார்த்தையை நாம் இரண்டு முறை நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கிளிக் செய்தால் அவை செலக்ட் ஆகியிருக்கும். இதில் ரெட் கலர் சிம்பிள்ஸ்கள் தெரியும். இதனை நம் தேவைக்கு ஏற்ப எந்த ஒரு கோணத்திலையும் நாம் இதனை நகர்த்தி கொள்ளலாம். அதாவது இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாகவோ அல்லது கீழ்புறத்திலிருந்து மேல் நோக்கியோ அல்லது மேலிருந்து கீழ் நோக்கியோ நாம் எப்படி வேண்டுமானாலும் இதனை நாம் ரொட்டேட் செய்து கொள்ளலாம். நாம் இப்போது வியூ மெனுவை பற்றி கற்றுக்கொள்ள தொடங்குவோம். வியூ மெனுவின் ஆப்ஷன்ஸை உங்கள் இம்ப்ரெஸ் பேஜில் மறைப்பதற்கோ அல்லது காட்டுவதற்கோ நாம்
பயன்படுத்த முடியும் என்பது நீங்கள் அறிந்ததே. நார்மல், அவுட்லைன், ஸ்லைட் சார்ட்டர், ஹேண்ட்அவுட் பேஜ் அண்டு நோட் பேஜ் போன்றவற்றால் என்ன நிகழ்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்கள் ஸ்லைட்டின் வியூவை நீங்கள் மாற்ற முடியும். இவைகளினால் உங்கள் ஸ்லைட்ஸை பல்வேறுபட்ட வியூஸில் பார்க்க முடியும். அதன் பிறகு அவற்றை மீண்டும் ஒரிஜினல் வியூவுக்கு மாற்றுவதற்கு நீங்கள் நார்மல் ஆப்ஷனை பயன்படுத்துவீர்கள். இப்போது நாம் வீடியோவை பார்த்து இந்த ஆப்ஷன்ஸை ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் உதவியை கொண்டு நாம் வியூ மெனுவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நார்மல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இவை நார்மல் ஸ்லைட்டாக நமக்கு தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு அவுட்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் ஸ்லைட் ஆனது இப்போது நமக்கு அவுட்லைனாக இடது பக்கத்தில் தெரியும். மறுபடியும் மெனு பாரில் கிளிக் செய்து ஸ்லைட் சார்ட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்ஸ் ஆனது ஸ்லைட் சார்ட்டராக தெரியும். பிறகு மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து நோட்ஸ் பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்ஸ் ஆனது நோட்ஸ் பேஜாக தெரியும். மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஹேண்ட்அவுட் பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்ஸ் ஆனது ஹேண்ட்அவுட் பேஜாக தெரியும். மறுபடியும் நார்மல் ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்ஸ் ஆனது நார்மல் ஸ்லைட்ஸாக தெரியும். அடுத்த ஆப்ஷன் என்பது ஸ்லைட் ஷோவுக்கானதாகும். நாம் ஸ்லைட் ஷோவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்லைட் ஷோவை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஸ்லைட்ஸை பிக் ஸ்கிரீனில் பார்க்க முடியும். எந்த ஸ்லைட்டில் நீங்கள் வேலை செய்தீர்கள் என்பதை மட்டும் இது உங்களுக்கு காட்டும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் ஆனது F5 ஆகும். ஸ்லைட் ஷோவில் இருந்து வெளிவர உங்கள் கீபோர்டில் உள்ள எஸ்கேப் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ண வேண்டும். உங்கள் ஸ்லைட் பிறகு நார்மல் வியூவில் தோன்றும். நாம் இப்போது வீடியோவை பார்த்து ஸ்லைட் ஷோவை எப்படி பயன்படுத்துவது என்று புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்லைட் ஷோ ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு அதில் ஸ்லைட் ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்ஸ் ஆனது ஸ்கிரீன் முழுவதும் தெரியும். மேலும் நாம் நமது ஏரோ கீஸ்களை பயன்படுத்தி நாம் நம் ஸ்லைட்ஸ்களை அடுத்து என்ன ஸ்லைட்ஸ் என்பதையும் நாம் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது சைட் பார் ஆகும். சைட் பாரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? சைட் பார் என்பது இம்ப்ரெஸ் ஃபைலில் ரைட் ஸ்லைட்டில் உள்ளது. இது ஸ்லைட் லேஅவுட் என்றும் கூட
அறியப்படுகிறது. இங்கிருந்து நீங்கள் ஸ்லைட்டை மறைக்கவோ அல்லது காட்டவோ முடியும். நாம் வீடியோவை பார்த்து சைடு பார் எப்படி மறைப்பது அல்லது காட்டுவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் சைட் பாரை எவ்வாறு ஹைட் மற்றும் ஹன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு சைட் பார் என்ற ஆப்ஷனில் அன்செலக்ட் செய்தால் நமக்கு சைட் பார் ஆனது ஹைட் ஆகிவிடும். மறுபடியும் அதே போன்று மெனு பாரில் உள்ள வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு சைட் பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு சைட் பார் ஆனது ஷோவாகிவிடும். மேலும் இதனை ஷார்ட்கட் மூலமாகவும் நாம் ஹைட் மற்றும் ஹன்ஹைட் செய்யலாம். அதாவது சைடு பாரில் இடது பக்கத்தில் சிறிய டாட்ஸ்கள் காணப்படும், அதில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்ஸ் ஆனது ஹைட் ஆகிவிடும். மறுபடியும் வலது பக்கத்தில் அதே போன்று டாட்ஸ்கள் காணப்படும், அதில் கிளிக் செய்தால் ஸ்லைட்ஸ் ஆனது ஷோ ஆகும். அடுத்த ஆப்ஷன் என்பது ஸ்லைட் பேனுக்கானதாகும். ஸ்லைட் பேனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இம்ப்ரஸ் ஃபைலின் லெஃப்ட் சைடில் ஸ்லைட் பேன் இருக்கிறது. இதில் உங்கள் எல்லா ஸ்லைட்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இங்கிருந்து அதனை நீங்கள் மறைக்கவோ காட்டவோ முடியும். நாம் வீடியோவை பார்த்து ஸ்லைட் பேனின் பயன்பாட்டை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஸ்லைட் பேன் எவ்வாறு ஹைட் மற்றும் ஹன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் பேன் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஸ்லைட் பேன் ஆனது ஹைடாக மாறிவிடும். மறுபடியும் அதே போன்று மெனு பாரில் உள்ள வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் பேன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது இம்ப்ரஸ் ஷீட்டில் ஸ்லைட் பேன் ஆனது ஷோவாகிவிடும். மேலும் இதனை ஷார்ட்கட் மூலமாகவும் நாம் பயன்படுத்தலாம். அதாவது ஸ்லைட் பேனின் வலது பக்கத்தில் உள்ள டாட்ஸ்கள் இருக்கும், அதில் கிளிக் செய்தால் ஸ்லைட் பேன் ஆனது ஹைட் ஆகிவிடும். மறுபடியும் அதே போன்று இடது பக்கத்தில் உள்ள டாட்ஸில் நாம் கிளிக் செய்தால் ஸ்லைட் பேன் ஆனது ஷோவாகிவிடும். அடுத்த ஆப்ஷன் என்பது டூல்பாரை பற்றியதாகும். டூல்பாரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? டிராவிங், ஃபார்மேட்டிங் பார், லைன் அண்ட் ஃபில்லிங் போன்ற பல முக்கியமான டூல்ஸை பயன்படுத்த டூல்பார் அனுமதிக்கிறது. இங்கிருந்து நீங்கள் இவைகளை மறைக்கவோ அல்லது காட்டவோ முடியும். டூல்பாரை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வேலையை விரைவாக செய்திட முடியும். ரைட்டர் மோடில்ஸில் டூல்பாரின் பயன்பாட்டை நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டுள்ளீர்கள். நாம் வீடியோவை பார்த்து டூல்பாரை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம்
டூல்பாரை எவ்வாறு ஹைட் மற்றும் ஹன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல சப் மெனுஸ்கள் தோன்றும். அதில் டிராவிங் என்ற ஆப்ஷனை நாம் அன்செலக்ட் செய்தால் நமது எம்ப்ரஸ் ஷீட்டில் டிராவிங் பாரானது ஹைடாகிவிடும். பிறகு அதே போன்று மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனானது ஹைடாகிவிடும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்து, பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு பிரசன்டேஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பிரசன்டேஷன் என்ற பாரானது ஹைடாகிவிடும். பிறகு மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல்பாரானது ஹைடாகிவிடும். எனவே இந்த அனைத்து டூல்ஸ்களையும் நாம் ஹன்ஹைட் செய்வது எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம். மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல்பார்ஸ் ஆனது தெரியும். பிறகு மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டிராவிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டிராவிங் டூல்பாரானது நம் கீழ்பக்கத்தில் தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற ஆப்ஷன் ஆனது தெரியும். மேலும் தற்போது இங்கு எதுவும் காணப்படாததால் கீழிருந்து மேல் நோக்கி நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டு மேல் நோக்கி நகர்த்தினால் லைன் அண்ட் ஃபில்லிங் என்ற டூல்ஸ் ஆனது தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு பிரசன்டேஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பிரசன்டேஷன் என்ற டூல்ஸ் ஆனது தெரியும். அதே போன்று கீழிருந்து மேல் நோக்கி நகர்த்தினால் நமக்கு பிரசன்டேஷன் என்ற டூல்பார் ஆனது தெரியும். இதனை நம் தேவைக்கு ஏற்ப எங்கு வேண்டுமானாலும் இதனை நகர்த்தி கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது ஸ்டேட்டஸ் பாரை பற்றியது. ஸ்டேட்டஸ் பாரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்டேட்டஸ் பாரால் உங்கள் இம்ப்ரெஸ் ஃபைலில் மொத்தம் எத்தனை ஸ்லைட்ஸுகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஸ்லைட்டில் எவ்வளவு நீங்கள் ஜூம் பண்ணியுள்ளீர்கள் என்பதையும் கூட தெரிந்து கொள்கிறீர்கள். ஸ்டேட்டஸ் பாரிலிருந்து இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் மறைக்கவோ காட்டவோ முடியும். நாம் வீடியோவை பார்த்து இந்த ஆப்ஷன்ஸை எவ்வாறு மறைப்பது அல்லது காட்டுவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்டேட்டஸ் பாரை எவ்வாறு ஹைட் மற்றும் ஹன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மெனு பாரில் உள்ள வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்து, பிறகு ஸ்டேட்டஸ் பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கீழ்பகுதியில்
ஸ்டேட்டஸ் பாரானது ஹைட் ஆகிவிடும். அதே போன்று மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்டேட்டஸ் பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கீழ்ப்பகுதியில் ஸ்டேட்டஸ் பாரானது தெரியும். அடுத்த ஆப்ஷன் என்பது கிரீடை பற்றியதாகும். கிரீடால் என்ன நிகழ்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? கிரீடை பயன்படுத்துவதால் உங்கள் ஸ்லைட்ஸின் மேல் கிராஃப் பேப்பர் போன்று தோன்றுகிற லைன்ஸை நீங்கள் பெற முடியும். நாம் வீடியோவை பார்த்து கிரீடை மறைப்பதோ அல்லது காட்டுவதோ எப்படி முடியும் என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கிரீட் என்ற ஆப்ஷனை எவ்வாறு ஹைட் மற்றும் ஹன்ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கிரீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் மற்றொரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் டிஸ்பிளே கிரீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கிரீட் ஆனது நமது ஷீட்டில் டிஸ்பிளே ஆகும். மேலும் இவைகளை நாம் ஷார்ட்கட் மூலமாகவும் பயன்படுத்தலாம். டிஸ்பிளே கிரீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இவை ஹைட் ஆகிவிடும். அடுத்த ஆப்ஷன் என்பது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆகும். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் முன்பே ரைட்டர் மோடில்ஸில் கற்றுக்கொண்டது போல ஹெட்டரால் ஒரு ஹெட்டிங்கை அல்லது டைட்டலை உங்கள் பேஜின் மேலே உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். ஃபுட்டரால் பேஜின் கீழே பேஜ் நம்பர் அல்லது சம்மரியே உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். இதை போலவே இம்ப்ரெஸ் பேஜிலும் கூட ஹெட்டரால் ஹெட்டிங், டைட்டல், டேட் அண்ட் டைம் போன்றவற்றை உங்களால் வைக்க முடியும். ஃபுட்டரால் ஸ்லைட் நம்பர் மற்றும் ஏதாவது சம்மரி ஆகியவற்றை கொண்டு வர உங்களால் முடியும். இருப்பினும் இம்ப்ரெஸ் ஃபைலில் நார்மல் வியூவில் ஃபுட்டரை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஹெட்டரை பார்ப்பதற்கு நோட் வியூ ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நாம் வீடியோவை பார்த்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹெட்டர் மற்றும் ஃபுட்டர் என்ற ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹெட்டர் அண்டு ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்லைட்ஸ் என்ற முதல் ஆப்ஷனில் டேட் அண்ட் டைம், ஃபிக்ஸ்ட், வேரியபிள் என்ற மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். டேட் அண்ட் டைமை நாம் அன்செலக்ட் செய்தால் இதன் கீழ்ப்பக்கத்தில் உள்ள ஆப்ஷன்ஸ்களில் எந்த ஒரு விதமான மாற்றமும் செய்ய முடியாது. இதனை செலக்ட் செய்த பிறகு நாம் வேரியபிள் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ப ஃபார்மேட்டில் டேட்டை செட் செய்யலாம். மற்றும் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் நாம் அன்செலக்ட் செய்தால் இதிலும் எந்த ஒரு விதமான எடிட்டிங்கையும் செய்ய முடியாது. அதனை செலக்ட் செய்த பிறகுதான் நம்மால் நம் தேவைக்கு ஏற்ப ஃபுட்டரின் நேமை டைப் செய்து கொள்ளலாம். அதாவது கம்ப்யூட்டர்
சிக்ஷா என்றும் கூட டைப் செய்து கொள்ளலாம். பிறகு நாம் ஸ்லைட்ஸ் நம்பரையும் நம் தேவைக்கு ஏற்ப செட் செய்து கொள்ளலாம். அதோடும் கூட டு நாட் ஷோ ஆன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்தால் நமக்கு முதல் ஸ்லைட்டில் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆனது தெரியாது. பிறகு நாம் அப்ளை டு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபுட்டர்ஸ் ஆனது நமது இரண்டாவது ஸ்லைட்ஸில் மட்டும் தெரியும். இவை முதல் ஸ்லைட்ஸில் தெரியாது. மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டு நாட் ஷோ ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து பிறகு அப்ளை டு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு எந்த ஒரு ஷீட்டிலும் ஃபுட்டர்ஸ் ஆனது தெரியாது. மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டு நாட் ஷோ ஆன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து பிறகு நோட் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து ஹெட்டர் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் இதில் நாம் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. எனவே இதனை செலக்ட் செய்த பிறகுதான் நம்மால் இதனை பயன்படுத்த முடியும். இதில் நாம் கம்ப்யூட்டர் என்றும் கூட டைப் செய்யலாம். பிறகு டேட் அண்ட் டைம் என்ற ஆப்ஷனில் நாம் வேரியபிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து நம் தேவைக்கு ஏற்ப டேட்டின் ஃபார்மெட்டையும் மாற்றிக்கொள்ளலாம். பிறகு ஃபுட்டர் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. எனவே இதனை செலக்ட் செய்த பிறகு இதில் சிக்ஷா என்று டைப் செய்யலாம். பிறகு பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்தால் பேஜ் நம்பர்ஸ் ஆனது நமது இம்ப்ரெஸ் ஷீட்டில் தெரியும். பிறகு அப்ளை டு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஃபுட்டர்ஸ் ஆனது நமது ஷீட்டில் தெரியும். எனவே ஸ்லைட்ஸ் ஆனது பெரியதாக இருப்பதால் நமக்கு ஹெட்டர் ஆனது தெரியாது. எனவே நோட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்ஸ் ஆனது நார்மல் சைஸுக்கு வந்துவிடும். இதில் பார்த்தால் ஹெட்டரின் நேம் ஆனது நமக்கு தெரியும். அதோடும் கூட டைம் மற்றும் நம்பர்ஸ், பேஜ் நம்பர்ஸ் மற்றும் ஃபுட்டர்ஸ் இவை அனைத்தும் நமக்கு தெரியும். அடுத்து வருவது ஜூம் என்ற ஆப்ஷன் ஆகும். ஜூமால் என்ன நிகழ்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஜூமை பயன்படுத்துவதால் உங்கள் ஸ்லைட்டின் சைஸை கூட்டவோ குறைக்கவோ உங்களுக்கு முடியும். நாம் வீடியோவை பார்த்து ஸ்லைட்டின் சைஸை எப்படி கூட்டுவது அல்லது குறைப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஜூம் ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு ஸ்லைட்டை எவ்வாறு இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நமது இம்ப்ரெஸ் ஃபைலின் கீழ்ப்பக்கத்தில் பிளஸ் மற்றும் மைனஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். பிளஸ் என்ற சிம்பிள்ஸில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதிலும் கூட நாம் ஜூமின் சைஸை மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஜூம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆப்ஷனல் ஃபிட் வித் அண்ட் ஹைட், ஃபிட் வித் மற்றும் 100% மற்றும் வேரியபிள் என்ற பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில்
100% என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட்டின் சைஸ் ஆனது பெரியதாக தெரியும். மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஜூம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஃபிட் வித் அண்ட் ஹைட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஸ்லைட் ஆனது நார்மல் சைஸுக்கு வந்துவிடும். இன்சர்ட் மெனுவின் ஆப்ஷன்ஸை பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்ள தொடங்குவோம். இன்சர்ட் மெனுவின் ஸ்லைட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஸ்லைட்டால் நீங்கள் நியூ ஸ்லைட்டை கொண்டு வர முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் இன்சர்ட் மெனுவை பயன்படுத்தி நியூ ஸ்லைட்டை எப்படி கொண்டு வருவது என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் இன்சர்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு புதிய ஸ்லைட்டை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு புதிய ஸ்லைட் ஆனது தெரியும். அடுத்த ஆப்ஷன் என்பது டூப்ளிகேட் ஸ்லைட்டை பற்றியது ஆகும். டூப்ளிகேட் ஸ்லைட்டால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? டூப்ளிகேட் ஸ்லைட்டின் உதவியால் எந்த ஸ்லைட்டையும் நீங்கள் காப்பி செய்து ஒரிஜினலை போலவே ஒரு ஸ்லைட்டை பெற முடியும். நாம் வீடியோவை பார்த்து டூப்ளிகேட் ஸ்லைட்ஸை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டூப்ளிகேட் ஸ்லைட்டை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் முதல் ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டூப்ளிகேட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு டூப்ளிகேட் ஸ்லைட்ஸ் ஆனது தோன்றும். நாம் இரண்டாவது ஸ்லைட்டில் செலக்ட் செய்தால் நமக்கு மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் முதலில் இருப்பவை ஸ்டார் ஸ்லைட் ஷோ ஆகும், மற்றும் இரண்டாவது ஹைட் ஸ்லைட், மற்றும் மூன்றாவது டூப்ளிகேட் ஸ்லைட் என்ற மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். நாம் டூப்ளிகேட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு டூப்ளிகேட் ஸ்லைட் தெரியும். அடுத்த ஆப்ஷன் என்பது பேஜ் நம்பருக்கானதாகும். இது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை போன்றதே ஆகும். இதை பயன்படுத்தி ஒரு ஹெட்டிங்கை அல்லது டைட்டிலை அல்லது டேட் அண்ட் டைம் மற்றும் ஸ்லைட் நம்பர் ஆகியவற்றை உங்கள் ஸ்லைட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். நாம் இப்போது வீடியோவை பார்த்து பேஜ் நம்பரின் பயன்பாடு பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஸ்லைட் நம்பர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டு நாட் ஷோ ஆன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து பிறகு
டேட் அண்ட் டைம் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து அப்ளை டு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பேஜ் நம்பர்ஸும் மற்றும் ஃபுட்டர்ஸ் மற்றும் டைம்ஸ் இவை அனைத்தும் தெரியும். மேலும் முதல் ஸ்லைடிலும் கூட நமக்கு இவை தெரியும். அடுத்த ஆப்ஷன் என்பது டேட் அண்ட் டைமுக்கானது ஆகும். இது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை போன்றதே ஆகும். நீங்கள் இதனை உங்கள் ஸ்லைட்டில் டேட் அண்ட் டைம் அல்லது சில ஹெட்டிங் அல்லது டைட்டிலை இன்சர்ட் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிறீர்கள். இதனை நீங்கள் பேஜ் நம்பரை பயன்படுத்தும் அதே முறையிலும் கூட பயன்படுத்த முடியும். நாம் வீடியோவை பார்த்து டேட் அண்ட் டைமை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டேட் மற்றும் டைம் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டேட் அண்ட் டைம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல் டேட் டைம் இவை அனைத்தும் ஏற்கனவே டிஃபால்ட்டாக செட் செய்யப்பட்டிருக்கும். இதில் அப்ளை டு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டேட் மற்றும் டைம் ஆனது இம்ப்ரஸ் ஷீட்டில் தெரியும். அடுத்த ஆப்ஷன் ஃபீல்ட்ஸுக்கானது ஆகும். ஃபீல்ட்ஸ் ஆப்ஷனால் நீங்கள் டேட், டைம், பேஜ் நம்பர், ஆத்தர் ஆகியவற்றை உங்களால் புகுத்த முடியும். வீடியோவின் உதவியால் நீங்கள் அனைவரும் ஃபீல்ட் ஆப்ஷனில் பயன்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஃபீல்ட்ஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள இன்சர்ட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் டேட் ஃபிக்ஸ்டு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டேட் ஆனது இம்ப்ரஸ் ஷீட்டில் தெரியும். இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நகர்த்தி கொள்ளலாம். மறுபடியும் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டைம் ஃபிக்ஸ்டு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு இம்ப்ரஸ் ஷீட்டில் டைம்ஸ் ஆனது தெரியும். இதனையும் நம் தேவைக்கு ஏற்றதை போல் நகர்த்தி கொள்ளலாம். மறுபடியும் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பேஜ் நம்பர்ஸ் ஆனது இம்ப்ரஸ் ஷீட்டில் தெரியும். இதனையும் கூட நாம் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நகர்த்தி கொள்ளலாம். மறுபடியும் இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் கவுண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பேஜ் கவுண்ட் ஆனது இம்ப்ரஸ் ஷீட்டில் தெரியும். இதனையும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நகர்த்தி கொள்ளலாம். மறுபடியும் மெனு பாரில் உள்ள இன்சர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஃபைல் நேம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃபைல் நேம் ஆனது இம்ப்ரஸ் ஷீட்டில் தெரியும். இதையும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நகர்த்தி கொள்ளலாம். இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுகிறது.
இப்போது நீங்கள் உங்கள் இம்ப்ரெஸ் ஃபைலை ஒரு நியூ லொகேஷனில் சேவ் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் நார்மல், அவுட்லைன், ஸ்லைட் ஷோ, ஹேண்ட்அவுட் பேஜ், நோட் பேஜ், ஸ்லைட் பார், ஸ்லைட் பேன், டூல் பார், கிரீட், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் மற்றும் ஜூம் போன்ற வியூ மெனுவின் ஆப்ஷன்ஸை கற்றுக்கொண்டீர்கள். பிறகு நீங்கள் ஃபாண்ட்வொர்க் கேலரியை பற்றியும் இன்செர்ட் மெனுவின் சில ஆப்ஷன்ஸ் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை